ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீபாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். நவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான சுட்ட வாழைக்காய் சாதம், கேட்குறதுக்கே அருமையாக இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப பழையகாலத்து ஒரு சமையல். அதை வந்து நான் கொஞ்சம் மாடர்ன் ட்விஸ்டோட பச்சை மிளகாலாம் போட்டு பண்ண போகிறேன். இது அருமையாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். நவராத்திரி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சுட்ட வாழைக்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. மிகவும் எளிமையான ரெசிபி இது. நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் இங்கே இருக்குது, பார்த்துங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல வாழைக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நல்லா வந்து சுடணும். நல்லா கருப்பாகிற வரைக்கும் இதை சுடணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜஸ் அப்படியே கலர் மாறிட்டே வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் சுட்டு கொச்சு பண்ணியிருக்கோம், இல்லை துவையல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சுட்ட வாழைக்காய் சாதம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஃபுல்லாக கருப்பாகிற வரைக்கும் நம்ம இதை சுட போகிறோம். நல்லா கருப்பாயிட்டு வருது இப்போது. இன்னொரு 2 நிமிஷம் மேக்ஸிமம். இது மொத்தமாக பார்த்திங்களா 10-12 நிமிஷம் ஆகும் இதை சுடுறது. இந்த சுட்டுட்டோம்னாக்கா மற்றபடி வந்து உங்களுக்கு ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நல்லா இதை ஆற விட போகிறேன். அணைச்சாச்சு, ஆறட்டும். அதுக்குள்ளே இஞ்சி, நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், கொத்தமல்லி. கொத்தமல்லி நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியாக போட்டிங்கனாக்கா மனம் நல்லா கூடுதலாக கிடைக்கும். நல்ல மையாக அதை அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்படி அரைச்சி வச்சுங்க. இப்போ வாழைக்காய் தோலை வந்து உரிச்சிடணும். இது உங்களுக்கு இந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல பட்டிருக்கும். அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவிக்கணும். துருவுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக துருவ வரும். சாதத்தை வேக வச்சு நல்லா வந்து ஆற வச்சு இங்கே இருக்குது. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ஒட்டாமல் ரெடி ஆகிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு முதல்ல. அடுத்தது உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போடணும். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. உளுந்து வந்து நல்லா செவக்க விடுங்க. நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது. இது திக்காக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து லூஸாக வந்துனா சாதம் வந்து நம்மளுக்கு வேற வரையாக வராது. அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள். அப்புறம் உப்பு. உப்பு வந்து சாதத்துக்கும் இந்த விழுதுக்கும் சேர்த்து நீங்கள் போடணும். நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் விருப்பம்படி எவ்வளோ வேணுமோ கூடுதலாகவோ குறைச்சலாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். ரொம்ப வதங்க வேண்டாம். அடுத்தது சுட்ட வாழைக்காயை துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ போடணும். இதில் சேர்த்துட்ட அப்புறமா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். பழைய காலத்தில் பச்சை மிளகாய் கிடையாது, மிளகு போடுவாங்க. சுட்ட வாழைக்காயில் நிறைய ரெசிபி இருக்குது, பண்டைய காலத்து ரெசிபீஸ். இதில் நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அது கிடையாது. புளி போடுவாங்க, நான் வந்து அதுக்கு பதிலாக எலுமிச்சை பழம் போட போகிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்ருக்கேன்.
இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சில பேருக்கு வந்து முதுகு பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க, இல்லைனாக்கா நெஞ்சு கறிக்கும் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம வந்து இஞ்சியை வந்து கூடுதலாக போட்டதுனால, பெருங்காயமும் போட்டதுனால அதை ரெண்டுத்தையும் நீங்கள் தவிர்த்துடலாம். நல்லா கேஸ் ஆஃப் பண்ணின அப்புறமா இதில் கொண்டு அப்படியே போட்டுட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணணும். சாதத்தை உடைக்காமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டை நெய் ஊற்றிட்டு ஒரு நல்ல மணம் கிடைக்கும் உங்களுக்கு. சாதம் வந்து அப்படியே பச்சை கலருக்கு மாறிடும். இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு லைட் புளிப்பு இது கொடுக்கும். ஸோ ஒரு அருமையான சுட்ட வாழைக்காய் சாதம் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை கட்டாயம் நாளைக்கு செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாலையும் என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதோடய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நவராத்திரி வாழ்த்துக்கள் ஒன்ஸ் மோர். தேங்க்யூ.